இவ்வுலகில் தமக்கு பரிச்சயமான பல நபர்கள் சுயநலவாதிகளாக தமக்கு தோணலாம். அவசியம் ஏதும் நேரிட்டால்தான் தம்மை நினைவு கூறுவார்கள், அல்லது வெகு காலம் தென்படவே மாட்டார்கள். எனினும் தமது உதவி அவர்களுக்கு தேவை எனும் மறு கணமே கரம் குவித்த நிலையில் தங்களின் முன்னால் வந்து நிற்பார்கள். அவர்களை கண்டதும் வெறுப்பு ஏற்படலாம், தங்கள் மனம் வெதும்பியும் போகலாம். அதோடு அகத்திலிருந்து எழக்கூடிய ஒரு குரல் அவருக்கு உதவி மறுக்கவும் கூறலாம். எனினும் தாம் அவ்விதம் மறுக்க வேண்டாம். இதற்கு காரணம் ஏன் என வினவத் தோன்றும். நினைவிருக்கட்டும், அற்புத தீபத்தை மாந்தர் நினைவு கூறும் ஒரு நிலை நேர்ந்தால் இருள் அவர்களை சூழ்ந்து விட்டதாக அர்த்தமாகும். அச்செயலை தன்னலமாக அந்த தீபமானது கருதுவதில்லை. தாமும் தம்மை ஒரு தீபமாக எண்ணி மகிழுங்கள். அவசியத்தில் உள்ள ஒருவருக்கு தம் நினைவு மேலோங்கியதை தங்கள் பாக்கியமாக கருதுங்கள். ஒருவருக்கு உதவும் நிலையில் தாம் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடையுங்கள். இவ்வாழ்வினில் பிறரின் தன்னலம் தமது நல்லிதயத்தை தடமாற்ற அனுமதிக்காதீர்கள். தமது கவனம் நிலைக்கட்டும் உங்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவின் மீது. அப்பொழுது மனம் பேரன்பு கொண்டு உரைக்கும், ராதா ராதா.